ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயர் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஒரு மில்க் ஸ்வீட், மூணே மூணு இன்க்ரீடியண்ட், ஃபயர் ஃப்ரீ குக்கிங், அண்டு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நான் வந்து கோக்கனட் பவுடர், இல்லை இந்த டெசிகேட்டட் கோக்கனட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒரு 1.5 கப் எடுத்துருக்கிறேன். இது வந்து டெய்ரி ஒயிட்னர், மில்க் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். தென் கண்டென்ஸ்டு மில்க் 1/4 கப் எடுத்துக்கணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு. பால், வாட்டர் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு திக்கான ஒரு டோ மாதிரி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து கரெக்டாக 2 பார்ட்டாக வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஒரு பார்ட்டில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பார்ட் வந்து அப்படியே ஒயிட் கலர்லவே இருக்கட்டும். இங்கே நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ 2 பார்ட் இப்போ இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து அவுட்டர் லேயர் அண்ட் இன்னர் லேயர் மாதிரி நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். இங்கே வந்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அந்த ஒயிட் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் வரணும், அந்த மாதிரி இதை வந்து நல்லா வந்து இதை வந்து மோல்ட் பண்ணணும். கையாலேயே வந்து நம்ம வந்து அதை பண்ணலாம். இப்போது இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து தான் நம்ம வந்து அந்த ஒயிட் போர்ஷனை வந்து இதில் சென்டரில் வச்சுட்டு ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு 2 கார்னரும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டால் நல்ல ஒரு ஷேப் கிடச்சிரும். இதை அதே பட்டர் பேப்பரில் வந்து ரோல் பண்ணி ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து வச்சிடணும். ஒரு 1/2 hour அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நம்ம கட் பண்ணி பீசஸ் வந்து ரெடி பண்ணிட வேண்டியது தான். ஸோ இது ஒரு நல்ல மில்க் ஸ்வீட். நம்ம வந்து அடுப்பில் வச்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த மூணையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு மில்க் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க்லேயும் மில்க் பவுடர்லேயும் இருக்குங்கிறதுனால நம்ம வந்து ஆடடாக சுகர் அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஏன் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கட் பண்ணுற அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி அந்த பீசஸை எடுத்து கொஞ்சம் நல்லா செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்வீட் ரெடி ஆயிரும். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி இங்கே முடியுது. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க கூட நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைமில் கூட இதை நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.